வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. திருவாடானை தாலுக்கா திருவாடானையில் குடிநீர் பிரச்சினையை கண்டித்து தமிழர் தேசிய கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 50-க்கும் மேற்பட்டோர் திருவாடானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுக்கா திருவாடானை அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறி தமிழ் தேசிய கட்சி சார்பாக தமிழ் தேசிய கட்சி தலைவர் தமிழ்நேசன் தலைமையிலும், மாவட்ட செயலாளர் கார்த்திக், மாவட்ட தலைவர் முத்துக்குமார் மற்றும் பார்த்திபன் முன்னிலையில் திருவாடானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை முற்றுகையிட முயன்று கோஷங்களை எழுப்பினார்கள். ஊராட்சி செயலாளர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு குடிநீர் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகின்றனர், அதை அலுவலர்களிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கோஷங்கள் எழுப்பினார்கள். இதற்கு போலீஸ் அனுமதி வாங்கவில்லை என்பதால் அனைவரையும் கைது செய்து தனியார் மகாலில் தங்க வைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பெண்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கலாம் செய்திகளுக்காக திருவாடானை தாலுகா செய்தியாளர் எல்வி ஆனந்த். தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு